கொலகாரனா இருப்பானோ இவன் கொலகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சுத்தி படத்துடைய கிளைமேக்ஸ்ல இவன் தான் கொலகாரனு கண்டுபிடிக்கும் போது உங்க மக்கா இந்த ட்விஸ்ட நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் முடிஞ்சா கொலகாரம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க ட்ரெயினுக்குள்ள தீவிரவாதிகள் வந்துட்டாங்க அதுவும் எல்லாரும் பாமோடு ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் அதே ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜருக்கு கால் பண்றாரு இத கேட்டு ஷாக் ஆன டிவிஷனல் மேனேஜர் உடனே ரயில்வே எஸ்பிக்கு கால் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயினுக்குள்ள தீவிரவாதிகள் ஏறிட்டாங்க எக்கச்சக்கமான குழந்தைகளும் இருக்காங்க முக்கியமா அவனுங்க நிறைய பாமோடு ஏறி வந்திருக்காங்க எப்படியாச்சும் வந்து காப்பாத்துங்க நடுவுலயும் எதுவும் ஸ்டேஷன் கிடையாது அப்படின்னு போது அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவனுங்க ஏறி வந்திருப்பாங்க இப்போ நான் மட்டும் வந்து என்ன பண்ண போறேன் ஓடுற ட்ரெயினை நிப்பாட்ட முடியும் நீங்க பாம்பு ஸ்குவாடு கால் பண்ணுங்க அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு போது யா பாம் ஸ்குவாடுக்கெல்லாம் கால் பண்ண டைமே கிடையாது உள்ளுக்குள்ள ஏறினவனுங்க பாம்போட வந்திருக்கானுங்க எக்கச்சக்கமான குழந்தைங்களும் இருக்காங்க எப்படியாச்சும் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு போது என்னால வர முடியாது என்கிட்ட அவ்வளவு ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உன்னெல்லாம் யார் யார் எஸ்பியா போட்டா உன்ன மாதிரி கோழ பசங்க இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் ரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு அதாவது ரயில்வேஸ் ஆன்டி கிரிமினல் டாஸ்க் போர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதை ஷார்டா ரேக் அப்படின்னு சொல்றாங்க ரேக்கோடைய டீமுக்கு தகவல் கொடுத்தாச்சா அந்த டீமும் டீமுடைய லீடரும் எங்களை காப்பாத்த வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோடைய டீமும் ஓட்ட ட்ரெயின்ல ஏறி அந்த தீவிரவாதிகள ஷூட் பண்ணி கொலை பண்ணி இந்த ட்ரெயின்ல இருக்க எல்லாரையுமே காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த மேனேஜர் பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி ராக் டாஸ்க் போர்ஸ் தான் வந்துட்டு எங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் டீமையும் பத்தி பயங்கர பெருமையா பேசிட்டு அந்த எஸ்பி பெருசா ஹெல்ப் பண்ணல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு வெளியே வரும்போது எஸ்பி இங்க வந்து என்ன உனக்கு ஓவர் திமுரா என்னுடைய மானத்தை வாங்க பாக்குறியா இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் செய்ய நான் ஒன்னும் எஸ் பி ஆவரில் எக்கச்சக்கமான கோடிகள் பணம் செலவு பண்ணி வந்திருக்கேன் என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது இதைதான் நீ பல வருஷமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கு இல்லையா சௌபர்ணிகா எக்ஸ்பிரஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தை நீ இன்னுமும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கேஸை ரேக் தான் விசாரிக்க போறாங்க கண்டிப்பா நீ மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர வரித்தனமான டயலாக காமெடியாக பேசிட்டு அவங்க அங்கே கிளம்புறாரு இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய டீமையும் காமிக்கிறாங்க இவங்க இது வரைக்கும் ரயில்வேஸ்ல முடிக்கப்படாம இருக்கிற எல்லா கேஸையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா சௌபர்னியா எக்ஸ்பிரஸ்ல சில பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரே ட்ரெயின்ல ஒரே நாலனைக்கு மூணு பேரு இறந்து போயிருக்காங்க மூணு பேரு கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கேஸ் தான் நம்ம விசாரிக்க போறோம் கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு ஆளை மீட் பண்றாங்க இவர் யாரு அப்படின்னா கொலை நடந்த அன்னைக்கு சௌபர்னியா எக்ஸ்பிரஸ்ல அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சில அட்டெண்டரா இருந்தவர் தான் இவரு இவர்கிட்ட அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இவர் அப்படியே கேஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சென்னையில இருந்து பாலக்காடு நோக்கி சௌபர்ணிகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் கிளம்புது அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சை சேர்ந்த மூணு பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க அந்த கேஸ் தான் இப்ப நம்ம ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சை காமிக்கிறாங்க டிடிஆர் உள்ளுக்குள்ள வந்தோடனே டிக்கெட் எல்லாம் செக் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில சீட்டை வச்சுக்கிட்டு சீட்டு விளையாடலாம் சீட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடங்கரை கூப்பிட்டுகிட்டு இருக்காரு யோ முதல்ல போயிட்டு டிக்கெட்டை செக் பண்ணியா டிக்கெட்டை செக் பண்ணிட்டு வா விளையாடலாம் அப்படின்னு போது இவரும் செக் பண்ணலாம்னு உள்ளுக்குள்ள போறாரு முதல்ல ஏ கூப்பையில உழுக்குள்ள போயிட்டு செக் பண்ணலாம்னு பார்க்கும்போது போது துளசி மணி மணி துளசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு ஆனா உள்ளுக்குள்ள துளசிமணி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா என்னமா ரெண்டு டிக்கெட் போட்டிருக்கு ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும் அதனால்தான் ரெண்டு சீட்டையும் நானே புக் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வேற யாரையும் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசும் கொடுக்குறா இவரும் காசை வாங்கிட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது அங்க நாதியா நிக்கிறாங்க எனக்கு அந்த சீட்டு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது ஒரே தொல்லையா இருக்கு எனக்கு கொஞ்சம் சீட் மாத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் எந்த சீட்டும் காலியா இல்ல எல்லாமே புக் ஆயிடுச்சு உங்க சீட்ல போயிட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சீட்டு காலியா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இல்லமா அதுவும் புக்கிங் நீங்க உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாரு இப்போ நாதியாவும் அவங்க சீட்ல போயிட்டு உட்கார்ந்தா இந்த கேபின்ல மொத்தமா நாலு பேர் டிராவல் பண்றாங்க ஒரு நடிகை நடிகையுடைய அம்மா அப்பா அதுக்கப்புறம் நாதியா இவங்க நாலு பேரும் தான் அந்த நடிகை பையனுடைய அம்மா ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க சமையா காந்த ஏத்துறாங்க ஐயோ ஒரே தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாதியா வெளியே போயிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அடுத்தது இன்னொரு கூப்பைய காமிக்கிறாங்க இத கூப்பேன்னு சொல்லுவாங்களா இல்ல கேபின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல மறந்து போயிட்டேன் யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த கேபின்ல மொத்தமா நாலு டாக்டர் டிராவல் பண்றாங்க மூணு ஆண்கள் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பர்த்டே போல கேக்லாம் கட் பண்ணி சமையா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது நடிகையுடைய அம்மா அங்க வந்து நாங்க மாம்பழம் கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கத்தி இல்ல உங்க கத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஷார்ப்பா இருக்கும் பாத்து கட் பண்ணுங்கன்னு கொடுத்து அனுப்புறாங்க இப்போ டிடிஆர் அடுத்த கேபினுக்கு டிக்கெட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த கேபின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது இவ்வளவு கண்ணாடி காரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் டிடிஆர் டிக்கெட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பையன் இந்த டிடி ஆரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான் இவனுக்கு மனதீதியா ஏதோ கோலர் இருக்கு போல அதனால புடிச்சு அடிக்கிறான் கடிக்கிறான் இந்த விஷயம் எல்லாம் பாத்துட்டு அந்த பையனுடைய அப்பா அம்மா தான் தடுத்து நிப்பாட்டுறாங்க நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்னு போது நான் என்ன பெருசா கேட்டேன் சீட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கே இவன் என்ன புடிச்சு அடிக்கிறான் கடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டிடி ஆர் அங்க இருந்து கிளம்புறாரு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நாலு டாக்டர்ல ஒரு டாக்டர் வந்திருப்பாரு இவன் பேரு விஜய் இவன் அந்த கன்னடிகார பொண்ணுகிட்ட இங்க என்னமான விஷயம் ஆச்சு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கான பார்வையோட பார்க்க அந்த பொண்ணு சம காண்டா இருக்கு உன்னுடைய வேலையை மட்டும் பாரு சும்மா என்ன வந்து தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது இவன் கருப்போடு அங்கிருந்து கிளம்புறான் அந்த டைம்ல தான் நாதியாவை பாக்குறான் இந்த பொண்ணியாச்சு அட்லீஸ்ட் உசார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் கிட்ட போயிட்டு எனக்கு அந்த பொண்ணுடைய நம்பர் வேணும் எப்படியாச்சு வாங்கி கொடுங்க நம்பர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நான் நல்லா கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபோன் தர முடியுமா என்னுடைய வீட்டுக்கு அர்ஜென்டா கால் பண்ணும் போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே சீக்கிரமா பேசிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாதியா போன கொடுக்குறாங்க இப்போ நாதியாவுடைய போன்ல இருந்து டிடிஆர் விஜியோடைய ஃபோனுக்கு ஒரு மிஸ்டர் கால் குடுக்கறான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஓகேன்னு இவனும் சிக்னல் காமிக்க டிடிஆர் ஃபோனை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்போ மறுபடியும் நாதியா யாருக்கோ கால் பண்றாங்க பல மணி நேரமா யார்ட்டையோ பேசிட்டே இருக்காங்க உன்ன எனக்கு பார்க்கணும் யார்ட்டையும் சொல்லாம கொல்லாம சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இது மட்டும் நமக்கு கேக்குது இந்த டைம்ல உள்ளுக்குள்ள ஒரு பையன் சண்டை போட்டா பாத்தீங்களா அந்த பையனுடைய பேரு பாலு பாலு அப்பா பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நடிகைய நேருக்கு நேரா பாக்குறாரு அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஏற்கனவே பழக்கம் போல ஐயோ இந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த பொண்ணுடைய கேபின் போறா இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க மதுக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க விடிய காலையில நாலு மணிக்கு கோயம்புத்தூரை இந்த ட்ரெயின் ரீச் பண்ணிச்சு நாலு மணிக்கு ரீச் பண்ண ட்ரெயின் ஆறு மணிக்கு தான் சிக்னல் கிடைச்சி அங்க இருந்து கிளம்பிச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிக்னல் ப்ராப்ளம் டிராக்ல ஏதோ ப்ராப்ளம் போல அதை சரி பண்ணிட்டு ஆறு மணிக்கு தான் கிரீன் சிக்னலே கொடுத்தாங்க அப்படின்னு போது சரி ஓகே முதல் கொலையை யாரு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சி சீ அந்த லேடி டாக்டர் தான் பாத்தாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த அட்டெண்டர் இப்ப நமக்கு அந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அந்த பாலூர் இருக்காரு பாத்தீங்களா அவரு நாதியாவ கத்தியால குத்திக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த லேடி டாக்டர் பாத்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க விஜய் ரமேஷ் சுரேஷ் எங்க இருக்கீங்க ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு போது அந்த பசங்க எல்லாம் ஓடி வராங்க இந்த பையனுடைய அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வந்துட்டு இவன் கையில இருக்க கத்திய புடுங்கிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த சம்பவம் நடக்கும் போது செயினை புடிச்சு எடுத்து ட்ரெயினை நிப்பாட்டி இருக்காங்க அந்த ட்ரெயின் இன்னும் இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுக்க ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது சம்பவம் ஆச்சுனா கூட அந்த ட்ரெயினை மொத்தமா அப்படியே நிப்பாட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி கோச்சை மட்டும் தனியா கலட்டி விட்டு அந்த ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கு இப்போ இந்த கேஸ விசாரிக்க ரயில்வே போலீஸ் ஒரு எஸ் வராரு வராது இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த ஏசி கோச்சில ஏறி முதல்ல ஏ பெட்டிய பாக்குறாரு அந்த பெட்டியில பார்த்தா துளசி மணி தூக்கு மாட்டி தொங்குறாங்க இவங்க ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பாக்குற நமக்கே சுத்தமா புரியவே புரியாது இவரு கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள லாக் பண்ணிருக்காங்க அடுத்து பி கோப்பைக்கு போயிட்டு பாக்குறாரு பி ல பாலு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இவரு அவரே கத்த ஆரம்பிக்கிறாரு நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண நான் தான் அந்த பொண்ண குத்தி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு சி கூப்பையில போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த லேடி டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க என்ன இந்த பொண்ணு மட்டும் இங்க உட்காந்துகிட்டு இருக்கா உங்க கூட டிராவல் பண்ண அந்த மத்த மூணு டாக்டர்ஸும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவங்க எல்லாருமே தான் பாதிக்கப்பட்ட நாதியாவ ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணுக்கு உயிர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி இது என்ன அலங்காரம் தோரம் எல்லாம் தொங்க விட்டு வச்சிருக்கீங்க பாட்டில் இருக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பார்ட்டியா பண்ணீங்க போதையில அந்த பொண்ணை நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நாங்களாம் ஒண்ணும் கொலை நாங்க எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அடுத்த கூப்பையில போயிட்டு பார்க்கும் இந்த கூப்பையில மொத்தமா மூணு பேர் டிராவல் பண்ணிருக்காங்க ஒரு ரைட்டரு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் பாத்தீங்களா அந்த பொண்ணுடைய பேரு ஸ்ட்ரேயா அந்த பொண்ணுங்க இங்கதான் வந்து உட்கார்ந்து இருக்கா அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாம இன்னொரு நபரும் டிராவல் பண்ணிருக்காரு நீ மட்டும் இருக்க மத்த ரெண்டு பேரும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோயம்புத்தூர்ல வண்டி நிக்கும்போதே அவங்க இறங்கி போனாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுலாம் தெரியல எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசிக்கலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நாதியாவை காமிக்கிறாங்க இந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம கோமாலா இருக்கா இப்போ நாதியா மாதிரியே ஒரு பொண்ணு ஓடி வந்து நாதியா நாதியா அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுக ஆரம்பிக்கிறா இந்த பொண்ணுடைய பேரு நாதிரா நாதியாவும் நாதிராவும் ட்வின்ஸு நாத நாதியா வந்துட்டு அக்கா நாதிரா வந்துட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் அப்பதான் படம் புரியும் இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ கையில மூணு போட்டோ இருக்கு ஒண்ணுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத மூணு பொண்ணுங்க மூணு பேருமே சென்னையில ஏறாங்க வேற வேற இடத்துல இறங்க போறாங்க அப்படி இருக்கும்போது மூணு பேரும் எப்படி ஒரே ட்ரெயின்ல இறந்து போக வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரே ஏசி கோச்சில டிராவல் பண்ண மூணு பேரும் எப்படி இறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு டீமோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு மூணு பேரும் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னா முதல்ல அந்த துளசிமணி அவங்க வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க உள்ளுக்குள்ளவே தூக்கு மாட்டி தொங்கிருப்பாங்க அடுத்தது நாதியா பாலு தான் நாதியாவை கத்தியால குத்தி கொலை பண்ண பார்த்திருப்பான் ஆல்மோஸ்ட் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா உயிர் லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கு கடைசியா அந்த கண்ணாடிக்கார பொண்ணு இந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து தவறி கீழே விழுந்துட்டு இருப்பா இந்த பொண்ணுடைய அண்ணன்கள் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு மொத்தமா மூணு அண்ணன்கள் இருக்காங்க இவ தவறி கீழே விழுந்தாளா இல்லனா யாராவது புடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி பண்ணி விசாரணையை முடிக்கும் போது தான் எல்லாமே நமக்கு தெரிய வரும் அவளுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிதான் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒன்னா சொல்றாங்க இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மேனேஜரை மீட் பண்றாரு இவரு இறந்து போன துளசிமணிக்கு மணிக்கு சடங்கு பண்ணிட்டு இருக்காரு இவரு யாரா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவருடைய மனைவியுடைய தங்கச்சி தான் அந்த துளசிமணி இவருகிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு எதுக்காக அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனா சாகர அளவுக்கு அதுவும் ஓடுற ட்ரெயின்ல சாகர அளவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன

எஸ்பியை விசாரிச்சு பாருங்க அப்படின்னும் போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டு அந்த கோச்சு போறாரு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐ ரிட்டையர் ஆயிட்டு இருக்காரு மாலை போட்டு தெய்வ மயமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இவர்கிட்ட போயிட்டு கேஸ பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு அங்க சில பல எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கோச்சில இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட எல்லா எவிடன்ஸுமே கையில வச்சிருக்காரு இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குமே இங்க வச்சுதான் நாதியாவ அந்த பாலு குத்தி கொலை பண்ணா அவன் குத்தி கொலை பண்ண யூஸ் பண்ண நைஃப் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க இது சர்ஜிக்கல் பிளேடு எப்படி பாலு கையில போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இந்த பிளைட அந்த டாக்டர்ஸ் தான் வச்சிருந்தாங்க நடிகையுடைய அம்மா தான் மாம்பழம் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைஃப வாங்கிட்டு போயிருக்காங்க இது எப்படி பாலு கையில போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அந்த நடிகை இருக்காங்க பாத்தீங்களா நடிகையும் பாலுவும் காலேஜ் டைம்ல லவ் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவும் அப்பாவும் தான் நடிகை காதலிக்கிறது பிடிக்காம இந்த பையனை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காதல பிரேக்அப் பண்ணி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பையன் பைத்தியமா மாறி இருக்கான் எதிர்ச்சியா இங்க ட்ரெயினுக்குள்ள பார்த்தோன்னே அந்த

கோப்பைக்கு போயிட்டு இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அது ஒரு சரியான பைத்தியக்கார பொண்ணு போல சார் ட்ரெயின்ல வந்து தூக்கு மாட்டி தொங்கிட்டா அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இந்த பொண்ணை யாரும் கொலை பண்ணல இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி அந்த தூக்கு மாட்டி தொங்கி தான் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது ஒரு முடிஞ்சு போன கேஸ் சார் அப்படின்னு போது நம்ம ஹீரோ அங்க இங்கன்னு பாக்குறாரு பார்த்துட்டு இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது கொலை தான் அப்படின்னு சொல்றாரு அந்த போலீஸுக்கு சம்மா ஷாக்கு ஏங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அடுத்தது டி டிடிஆர் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கண்ணாடிக்கார பொண்ணு பாலு எந்த கேபின்ல இருந்தானோ அதே கேபின்ல தான் இந்த பொண்ணும் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா சம்பந்தமே இல்லாம எதுக்காக இந்த பொண்ண வேற இடத்துல மாத்தி உட்கார வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அந்த பொண்ணே வந்து என்கிட்ட கேட்டா உள்ளுக்குள்ள உட்காரவே முடியல அந்த பையன் சமையா கத்திட்டே இருக்கான் எனக்கு கொஞ்சம் சீட்டு மாத்தி கொடுங்க அந்த பக்கம் பார்த்தேன் நாலு சீட்ல மொத்தமா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சீட்டு முழுக்க பேக்கா இருக்கு ஒரு சீட்டு காலியா இருக்கு நான் உட்கார்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் பேசும்போது சரி வாங்க நான் பேசுறேன் கூட்டிட்டு போனேன் அங்க இருக்க ரெண்டு பேரும் ஓகேன்னு சொன்னாங்க நானும் உட்கார வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு போது கரெக்ட் அந்த கேபின்ல இருந்தது மொத்தமா ரெண்டு பேரு ஆனா டிக்கெட் புக் பண்ணது மூணு பேருக்கு ஒன்னு அந்த ரைட்டர் இன்னொன்னு எஸ்பி மூணாவது எஸ்பி உடைய மனைவி எஸ்பி உடைய மனைவி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது வரல அவர் நிறைய பேக் எல்லாம் கொண்டு வந்தாரு பேக கொண்டு போக சௌகரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீட்டை புக் பண்ணாராம் எஸ்பி வேற நான் சொன்னா கேட்க போறாரு சரி ஓகே எங்கயோ உட்காந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா காசு வாங்கிட்டு குட்ட சார் அப்படினு சொல்ல அது இருக்கட்டும் இது என்னன்னு தெரிய다னு பாரு அப்படினு சொல்லிட்டு இன்னொரு கவரை காமிக்கறாரு வெள்ளை கலர்ல துணி மரி என்ன மூருக்கு இது ஏதோ கசிஃப் போல அப்படினு சொல்லும்போது கசிஃப்லாம் ஒன்னும் கிடையாது இது ஒரு வெள்ளை சட்டையோட உடைய பாக்கெட் அந்த பொண்ணு கண்ணாடி போட்ட பொண்ணு கீழ விழுந்து இறந்து போய் கிடந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணுடைய கையில இந்த கிழிஞ்சு போன பாக்கெட் கண்டுபிடிச்சிருக்காங்க அன்னைக்கி ஏசி கோச்ல வெள்ளை சட்டை போட்டவங்க ரெண்டே ரெண்டு பேரு ஒன்னு நீங்க அதுக்கு அந்த அட்டெண்டர் அன்னைக்கி என்ன விஷயம் ஆச்சு அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படினு சொல்லிட்டு கேக்கும்போது ஐயா அமி நாலா அந்த பொண்ணை கொலை அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்று கிளம்பி இருக்கு டிடிஆரும் வழக்கம் போல செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யாரோ வெள்ளை சட்டை போட்டு அந்த கதவுக்கு பக்கத்துல நின்று இருக்காங்க யார் நீங்க உங்களுக்கு எந்த சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு டிக்கெட்டை காமிக்கிறாரு டிக்கெட்டை வாங்கி பார்த்த டிடிஆரு இப்போ நீங்க ஏறி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஏசி ஆனா டிக்கெட் தேர்ட் ஏசி தான் வாங்கிருக்கீங்க மாறி ஏறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சார் போன வாட்டி ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிற்கும் இறங்கி இறங்கி தண்ணி வாங்கலான்னு போனேன் அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஏறிட்டேன் சார் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி மாறிக்கிறேன் அப்படின்னு போது சரி ஓகே இவரும் சொல்லிருக்காரு இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த கோச்ல ஏறி இறங்குனவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அவருடைய டேட்டை எல்லாம் டிடிஆர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு ரயில்வே போலீஸ் தான் இப்போ நம்ம ஹீரோ ஹீரோடைய டீமும் போயிட்டு அவரை புடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்சா எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் அந்த ட்ரெயின்ல ஏறவே இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு பொய் சொல்லாம உண்மையை சொல்லு பாசு நீ உண்மையை சொல்ற சொல்றியான்னு பாக்க சொன்னாரு இல்லனா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு வர சொன்னாரு எதுவா இருந்தாலும் அவர் பாத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோடைய அந்த டீம் சொல்லும் ஐயா சாமி என்ன ஒன்னும் பண்றாதீங்க நான் உண்மைய சொல்றேன் உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த எஸ்பிய கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு நீ தானே கொலை பண்ண நீயும் அவனும் பிளான் பண்ணி கொலை பண்ணீங்க எதுக்காக கொலை பண்ணீங்க காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனது நான் கொலை பண்ணனா நானே ஒரு போலீஸ் நான் என் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த ரயில்வே போலீஸ் கிட்ட வாக்கு மூலம் வாங்கிருப்பாரு அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க இந்த ரயில்வே எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா இவரு எக்கச்சக்கமான விஷயங்களை கடத்திட்டு போவாரு இல்லீகலா எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணுவாரு அதுக்காக மட்டும் தான் இவரு எஸ்பியாவே இருக்காரு நிறைய பேக் பேக கொண்டு போனாரு பாத்தீங்களா அதுக்குள்ள ஏதோ ஒரு இல்லீகலான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு போல இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த கண்ணாடிக்கார பொண்ணு இந்த எஸ்பியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கா கண்ணாடிக்கார பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகைக்காரி எனக்கு அந்த கோச்சில உட்கார புடிக்கல கொஞ்சம் மாத்தி உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் கிட்ட கேக்கும் அவரும் இங்க கூட்டிக்க வந்து உட்கார வச்சிட்டு போறாரு அப்ப இந்த பொண்ணு இங்க உட்கார்ந்துட்டு இருப்பா பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பா இந்த போலீஸ்காரனுக்கு சம டவுட் இந்த பொண்ணு எதுக்காக சம்பந்தமே இல்லாம இங்க வந்து உட்காரா இவகிட்ட என்னமோ தப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கார பொண்ணுடைய பேக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு பத்திரிகைக்காரி நம்மளதான் இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி வந்திருக்கா போல அப்படின்ற விஷயத்தை இந்த எஸ்பி புரிஞ்சுக்கிறாரு இந்த பொண்ணு இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஏசி லெட்டர் டிராவல் பண்ணி வரக்கூடிய இன்னொரு போலீஸ்க்கு கால் பண்றாரு இந்த போலீஸ் தான் வந்துட்டு இந்த எஸ்பி உடைய அடியால் மொழி எஸ்பி அந்த போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்கி இந்த போலீஸ் உள்ளுக்குள்ள ஏறாரு உள்ளுக்குள்ள ஏறினவரு இந்த பொண்ணு எப்படா இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா இந்த பொண்ணு வர கண்ணாடிக்கார பொண்ண போட்டு போல புலன் புலந்து பாத்ரூம்க்குள்ள குள்ள தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி அதுக்கப்புறம் டெட் பாடிய தூக்கி வெளியே போட்டிருக்காங்க வெளிய தூக்கி போட்டு திரும்பினா அங்க இந்த எஸ்பி நின்னுகிட்டு இருக்காரு எஸ்பிக்கு சல்யூட்டும் பண்ணிருக்காரு இந்த விஷயம் தான் இருக்கு கொலை பண்ண சொன்னது எஸ்பி கொலை பண்ணது அந்த போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு இந்த கேஸும் முடியுது அதாவது கேஸ் முடியுது அடுத்தது நாதியாவுடைய கேஸ நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நாதியாவை கொலை பண்ணது யாரு அப்படின்னா பாலு தானே இப்போ பாலு கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பாலு அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு உண்மையா சொல்றாரு அன்னைக்கு பாலு படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு முடிப்பு வந்திருக்கு எந்திரிச்சி கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா அப்பா இவருடைய காலை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க சாவி எங்கேயா இருக்கும் சாவி எடுத்து சங்கிலியை ஓபன் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு நடந்து வந்துட்டே இருக்கும்போது அங்க பாடிய பாக்குறாரு பக்கத்துல கத்தியும் இருக்கு இவரு போயிட்டு அந்த கத்தி எடுத்து வச்சு பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த லேடி டாக்டர் ஓடி வந்து விஜய் இங்க ஓடி வாயே இங்க ஓடி வாயே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே ஓடி வந்திருப்பாங்க இந்த அப்பாவும் ஓடி வந்திருப்பாரு இவர் வந்து கத்தியெல்லாம் புடுங்கிட்டு இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலா இல்ல உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது நாதியா இன்னமும் சாகல உயிரோட மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணு இன்னும் சாகல இந்த பொண்ணு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு போது செயினை பிடிச்சி எழுத்து ட்ரெயினை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க இதா உண்மை நான் கொலை பண்ணல எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் அப்படின்னு போது நான் உன்னை நம்புறேன் நீ கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு நம்புறேன் நார்மலான மனுஷங்க தான் பொய் சொல்லுவாங்க ஒன்னு மாதிரி ஆட்கள் பொய் சொல்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு போது இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த லேடி டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது இந்த நாலு டாக்டர் கிட்டயும் விசாரிக்கிறாரு ஹீரோ நாதியாவை யாரோ சர்ஜிக்கல் பிளேட யூஸ்

இந்த பைபிள் நைட் முழுக்க என் கூட சீட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்காகவே போயிட்டு வாங்கி கொடுத்தேன் ஆனா அதுக்கப்புறம் இவன் என்கூட சீட்டு விளையாட வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது உன்னால உன்னாலதான் இன்னைக்கு நைட் அந்த பொண்ணுக்கு என்னமோ நடந்திருக்கு திருப்பூர்ல இறங்க வேண்டிய நீ நாதியாவுடைய போன் நம்பர் கிடைச்ச நீ நாதியாவ என்னமோ பண்ண பாத்துருக்க நீ என்னமோ பண்ண பாத்த இல்லையா அப்பதான் அந்த கொலையும் நடந்திருக்கு அப்படின்னு போது நான் கொலப்பண்ணல நான் கொலப்பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்த ஆரம்பிக்கிறான் என்கிட்ட இப்போ சரியான ஆதாரம் இல்ல ஆதாரத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கிளம்புறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நாதியா இருக்கிற அந்த ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க நாதிரா செமையா கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க அவளை நான் சாக விடமாட்டேன் என்ன கேட்காம யாரு இந்த முடிவெடுத்தா நான் செத்தாலும் பரவாயில்ல அவளை காப்பாத்துவேன் நான் சாகிற வரைக்கும் கூடவே வச்சிருக்க போறேன் அப்படின்னும் போது ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா நாதியா உயிர் புழைச்சு வர வாய்ப்பே கிடையாது அவங்களுடைய இதயம் மட்டும் தான் துரிச்சுகிட்டு இருக்கு பிரெயின் எப்போ இறந்து போச்சு அவங்க ஏற்கனவே ஒரு பிணமாதான் இருக்காங்க எதுக்காக அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அவங்களுடைய உயிர் சப்போர்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க நிம்மதியா போய் சேருவாங்க அப்படின்னு போது அதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க இதை யாரு பண்ண சொன்னா இத பண்ண உங்களுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பரட்டமண்டியோட ஒருத்தர் வராரு இவர் மிகப்பெரிய பாடகன் பேரு கேடி இந்த கேடியோடைய பையனும் நாதிராவ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இதுக்கப்புறமும் எதுக்காக அவளுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்க போற தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்னு போது என்னுடைய அக்காவை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நாதிரா பயங்கரமா கத்தி அழுகுறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோ உடைய டீமையும் அந்த எஸ்ஐ போலீஸையும் காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த நடிகையோடைய அம்மா மேல பயங்கரமான டவுட் இவங்க கத்தியை வாங்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் கொடுக்காமலே விட்டுறாங்க பார்த்தா அதே கத்தியை யூஸ் பண்ணி யாரும் நாதியாவ அட்டாக் பண்ணிருக்காங்க கொலப்பண பாத்துருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நல்லா விசாரிக்கணும் இவங்க அடிக்கடிக்க ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சில் தான் டிராவல் பண்றாங்க ஆனா அந்த நடிகையோட படம் எதுவுமே ரிலீஸ் ஆன மாதிரியே தெரியலையே இந்த விஷயத்த நம்ம நேரா போயிட்டு அவங்க கிட்டயே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் பொண்ணையும் தனித்தனியா உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா இதை கேக்கும்போது அன்னைக்கு நான் கத்தி வாங்கி மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டு அந்த கத்திய திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு போது போய் சொல்லாதீங்க நீங்க கத்திய திருப்பி கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொன்னா இவங்களும் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஆமா அன்னைக்கு நான் கத்திய திருப்பி கொடுக்கவே இல்ல மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது ட்ரெயின் கோயம்புத்தூர்ல நின்னுச்சு அப்பயாச்சும் நம்ம கத்திய திருப்பி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும் அங்க கத்தியவே காணும் யாரோ கத்திய ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்க கத்திய குடுக்க மறந்துட்டீங்க அதுக்கப்புறம் யாரோ ஆட்டைய போட்டாங்க கத்தி காணாம போச்சு எல்லாமே ஓகே தான் ஆனா உங்க கூடவே உட்கார்ந்துட்டு வந்த நாதியா திடீர்னு எப்படி காணாம போனா திடீர்னு எப்படி அங்க பாலுவால கொலை செய்யப்பட்டா இந்த விஷயம் நீங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அது எதுவுமே எனக்கு தெரியல ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாலு பேரும் உட்காந்துட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த நடிகை மட்டும் பாத்ரூம்க்கு போயிருக்காங்க நாதியா அதுக்கு முன்னாடியே போன் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றா உள்ளுக்குள்ள அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டார் மாதிரி என்னமோ வச்சிருப்பா அந்த கிட்டார் பேக் உள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள கன் இருக்கு என்னடா இந்த பொண்ணு கன் எல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போயிட்டு எங்க இருந்து எடுத்தாங்களோ அதை அப்படியே வச்சுட்டு அமைதியா உட்காந்துக்கிறாங்க இந்த டைம்ல அந்த நடிகை இருக்காங்க பாத்தீங்களா இவங்க ஒரு மாதிரி பயந்துட்டு உள்ளுக்குள்ள ஓடி வந்திருக்காங்க என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இங்க நான் பாலு உடைய அப்பாவை பார்த்தேன் அவங்களும் இதே ட்ரெயின்ல இதே கோச்சில டிராவல் பண்றாங்க போல என்ன ஏதாவது அந்த பையன் பண்றவானு பயமா இருக்கு அப்படின்னு போது உனக்கு ஒன்னும் ஆகாது நான் போயிட்டு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளிய போயிருக்காங்க நீங்க வெளிய போனீங்க இல்லையா அப்போ என்ன விஷயம் பாத்தீங்க நீங்க போயிட்டு பாலு கிட்டயோ இல்ல பாலு அப்பா அம்மா கிட்டயோ பேசினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இல்ல நான் உள்ளுக்குள்ள போவே இல்ல என்னுடைய பொண்ணே திருப்பி கூட்டிட்டு போயிட்டா எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டா அதனால நான் போயிட்டு பாலுவையோ பாலு அப்பாவையும் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீங்க அங்க என்னமோ பாத்துருக்கீங்க என்ன பாத்தீங்க யாரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த அம்மா யோசிச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க அங்க நான் அந்த ஏசி அட்டெண்டரை பார்த்தேன் இவன் அந்த ஏ கூப்பைக்குள்ள இருந்து வெளிய வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது என்ன தம்பி மாட்டிக்கிட்டியா என்ன ஆச்சு எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு கையை காமிச்சு கேட்கும்போது என்னது நான் கொலை பண்ணேன்னா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது நான் எதுக்காக அந்த பொண்ண கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு ஒழுங்கா உண்மையை சொல்லு இல்லனா போட்டு இங்கே பொழந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அடிக்கிறாரு இவனும் உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆமா நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு மட்டும் தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு மூணு பேக கொண்டு போறா கண்டிப்பா விலை மதிப்பான ஏதாவது திங்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும் எப்படியாச்சு அந்த விஷயத்த ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்ரூம்க்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாத்ரூம்க்கு போனதுக்கு அப்புறமா இவனே உள்ளுக்குள்ள போயிட்டு தண்ணில என்னமோ கலந்துட்டு சீட்டு கடியில ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறான் இப்போ அந்த பொண்ணு பாத்ரூம் போயிட்டு வந்து தண்ணிய

இந்த பொண்ணு தூக்கு மாட்டி தான் தொங்கி இறந்து போனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த டைம்ல கரெக்டா இவனுக்கு யாரோ கால் பண்றாங்க இவன் ஃபோன் அட்டன் பண்ணி நான் அப்புறமேட்டுக்காக கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றான் இப்போ யாருக்கும் சந்தேகம் வராது மாதிரி வெளியே போனோம் அதுக்கு கதவு வந்துட்டு பாத்தீங்கன்னா உள் பக்கமா லாக் பண்ணிருக்கணும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான் ஒரு கையில தூக்கி அந்த தாள் பால் இருக்கு பாத்தீங்களா அதை உள் பக்கமா இருந்து போடுற மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இந்த விஷயம் தான் ஆச்சு நான் தான் கொலை பண்ண பணம் நகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் பார்த்தா உள்ளுக்குள்ள எதுவுமே இல்ல அந்த கான்ல தான் கொலை பண்ண

பண்ணிருக்க அது ஃபோன் கூட கிடையாது மிஸ்டே கால் குடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ராங் நம்பர் அப்படின்னு சொல்றாரு ராங் நம்பரா ராங் நம்பரா ஒழுங்கா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது இவன் என்னமோ சொல்றான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல இப்போ நம்ம ஹீரோவுடைய டீம் நேரா போயிட்டு அந்த மேனேஜரை மீட் பண்றாங்க அந்நாயமா அந்த பொண்ணை கொழப்பண்டியே அப்படின்னும் போது நான் எதுக்காக அந்த பொண்ண கொழப்பண்ண போறேன் அந்த பொண்ணு என் பொண்டாட்டியுடைய தங்கச்சி அப்படின்னமோது அதனால்தான் அதை ஆசைப்பட்டு அந்த பொண்ணு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொழப்பண்ட்ட கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நான் தான் கொலை பண்ண அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இப்ப நம்ம ஹீரோ ஒரு போட்டோவை காமிக்கிறாரு அந்த துளசி மணி இருக்காங்க பாத்தீங்களா இவங்க யார் கூடவோ சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க யாருக்கும் தெரியாம கல்யாணமும் பண்ணிருக்காங்க போல இந்த போட்டோவை காமிச்சு ஒழுங்கா இப்பயாச்சு உண்மைய சொல்ல போறியா இல்லனா என்னுடைய ஸ்டைல விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பொண்டாட்டி இருக்கும்போதே இவருக்கு தங்கச்சி மேல ஒரு கண்ணு பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா எப்படியாச்சு தங்கச்சியை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கா அது மட்டும் இல்லாம உன்னையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காரு அவரை தான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி கிளம்பி போயிருக்கா அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்திருக்கு இந்த விஷயம் வெளிய யாருக்குமே தெரியாம சீக்கிரம் நடந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த மாப்பிள இருக்காரு பாத்தீங்களா அவரு வேலை விஷயமா ஏதோ ஒரு வெளிநாடு போயிட்டு இருக்காரு இந்த பொண்ணு கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா இந்த விஷயத்தை இந்த மேனேஜர் எப்படியோ கண்டுபுடிச்சிட்டு இந்த பொண்ண கொழப்பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு எனக்கு கிடைக்காத நீ எவனுக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் அந்த அட்டண்டர் கிட்ட பேசி கொலப்பண்ண சொல்லிருக்காரு அந்த அட்டண்டரும் கொலப்பண்ணிருக்காரு இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல சே உன்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் அரெஸ்ட் பண்றாங்க ரெண்டாவது கேஸும் முடிஞ்சு போச்சு இப்போ கடைசியா இருக்கிறது நாதியாவுடைய கேஸ் மட்டும்தான் நாதியாவுடைய ஃபேமிலிய பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ கிட்ட கேட்கும் அவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாதியாவும் நாதிராவும் அக்கா தங்கச்சி அதாவது ட்வின்ஸா ஒன்னா பிறந்தவங்க இந்த பொண்ணுங்களுடைய அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுங்களுடைய அப்பா தீவிரவாதியா மாறிட்டு இருக்காரு தீவிரவாதியா மாறி ஓடுற ட்ரெயின்ல குண்டு வைக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்க இவனை ரேக்கு சம சீரியஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரேக்குடைய டீம் தான் அந்த தீவிரவாதிய ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க ஷூட் பண்ணி கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் ஆனா நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயம் இந்த போலீஸ்க்கு மட்டும் கிடையாது யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய சீஃப் ஆபிசருக்கும் மட்டும் தான் தெரியும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டு பெண்களையும் ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம நாதியா வந்துட்டு ஒரு ஷூட்டர் அவங்க எக்கச்சக்கமான போட்டிகள்ல கலந்துட்டு நிறைய மெடல்லா கூட வின் பண்ணிருக்காங்களா நாதிரா இருக்காங்க பாத்தீங்களா இவங்க ஜானகி அம்மாவும் மாதிரியே நாட்டியம் கத்துக்கிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நாதியா கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா அந்த டைம்ல அவங்க லைசென்ஸோட ஒரு கன்னு அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனு வச்சிருக்காங்க ரெண்டு ஃபோனும் சரி கன்னும் சரி காணாம போயிட்டு இருக்கு யாரோ ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு இருக்கு அப்படின்னு மித்த விஷயங்களை நேரா போயிட்டு கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோடைய டீமும் கிளம்பி அந்த பொண்ணுங்களுடைய வீட்டுக்கு போறாங்க இந்த பொண்ணுங்கள தூக்கி வளர்த்த ஜானகி அம்மா எப்பயோ இறந்து போயிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டிய பள்ளி நடத்திட்டு இருந்தாங்க போல அதை இப்ப வேற யாரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டிய பள்ளியிலேயே ஒரு டீச்சரும் இருக்காங்க அந்த டீச்சர் தான் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நாட்டிய பள்ளிக்கு பொறுப்பா இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இங்க போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ போனோன்னு அந்த டீச்சர் அம்மாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு நைட் நீங்க நாதியாக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் கால் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க பொய் சொல்லாதீங்க நூத்தி ஒன்பது நிமிஷம் நாதியா அன்னைக்கு நைட்டு யார்டியோ போன்ல பேசிருக்காங்க அது யார்டியோ கிடையாது உங்ககிட்ட தான் நீங்க தான் பேசிருக்கீங்க அப்படின்னு போது என்கிட்ட இல்ல அப்படின்றாங்க உங்ககிட்ட மொத்தமா எவ்வளவு போன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நாலு அப்படின்றாங்க நாலு கிடையாது மொத்தமா அஞ்சு அதுல ஒன்னு வந்துட்டு நாதியாவுடைய பேக்லயே இருந்திருக்கு போல நாதியாவுடைய பேக்ல இந்த ரெண்டு போனு அந்த கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காணாம போயிருக்கு யாரோ ஆட்டைய போட்டுக்கு போயிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் கிட்ட சொல்லவே இல்ல அதாவது ஒரு கன்னோ ரெண்டு போனோ காணும் இது நாதியாக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுல ஒரு போனு எனக்கு சொந்தமான போனு அப்படின்னு சொல்லி மாட்டாங்க உங்க போன் எப்படி அந்த பொண்ணு கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது தெரியாம பேக் உள்ள போட்டம் போல அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது இது எதுவுமே தெரியாம நடக்கல எல்லாமே பக்கா பிளானோடு தான் நடந்திருக்கு இப்ப வந்துட்டு இந்த சொத்துக்கள்லாம் யாரு பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நாதியாவுடைய பேர்ல தான் ஏனோ தெரியல ஜானகி அம்மா எல்லா சுத்தியுமே நாதியா பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க நாதியாவை எப்படியாச்சு மருமகளா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனா அந்த ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்ல ஏன்னா ஜானகி அம்மாவுடைய அண்ணன் தான் அந்த கேடி கேடி உடைய பையனை நாதிரா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இவங்க லவ்வும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் நாதிராவும் அந்த கேடி உடைய பையனும் மீட்டே பண்ணலையா அவர் ஒரு மிகப்பெரிய பாடகர் எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளிலேயே சுத்திகிட்டு இருக்காரா ஜானகி அம்மா என்ன ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாதியாவும் அந்த பையனும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையனுக்கு நாதியாவை பிடிக்காம நாதிராவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கா இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த நாதியாவுடைய ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் யாருக்கு சொந்தமான கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாதியாவுடைய இது அப்படின்னு சொல்றாங்க அங்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஒரு ஆள் இருப்பாரு அவரு போயிட்டு கம்ப்யூட்டரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டிருக்கு பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த டீச்சர் எல்லாமே சொல்றாங்க அப்படின்னா நாதியாவை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயத்தையுமே கண்காணிச்சிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது சேச்ச அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு வாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பாஸ்வேர்ட் கேட்டேன் அப்பதான் அந்த பொண்ணு சொன்ன அப்படின்னு போது அந்த விஷயம்லாம் எல்லாம் உண்மையா போய் நான் கண்டுபிடிக்கிறேன் இப்போ அந்த கம்ப்யூட்டர் டேபிளுக்கு மேலேயே ஒரு புக்கு அதுக்கப்புறம் சில மாத்திரைகள்லாம் இருக்கும் இது யாருடைய மாத்திரை எதுக்கான மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இது நாதியாவுடைய மாத்திரை தான் அந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப கோவப்பட்ட எதையோ பாத்து பயந்தாலோ அந்த பொண்ணுடைய மூக்குல இருந்து ரத்தம் வரும் அது வரக்கூடாது அப்படின்னா இந்த மாத்திரையை யூஸ் பண்ணும் போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நாதிரா தான் சொல்லுவாங்க இப்போ பேசி முடிச்சிட்டு நம்ம ஹீரோ வெளிய போறாரு வெளிய போனா அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது நாதியாக்கு ரைஃபிள் கிளப்ல ஒரு லாக்கர் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு நாதிரா சொல்றாங்க சரி போயிட்டு அதனுடைய கீயை கொண்டு வாங்க அப்படின்னும் போது இவங்களும் உள்ளுக்குள்ள போறாங்க கீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவ ஓபன் பண்ணா இந்த டைம்ல யாரோ ரூம்க்குள்ள வந்து அந்த ரூம் லாக்

அப்படி ஒருவத்த நாதியாவால மறக்கவே முடியல உன்னை எப்படியாச்சும் ஷூட் பண்ணி கொலை பண்ணும் அப்படின்னு அந்த ஷூட்டிங் பயிற்சியை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னையா புதுசு புதுசா கதை விட்டுகிட்டு இருக்க அந்த பொண்ணுடைய அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண பாத்தீங்க இப்போ அந்த பொண்ணுடைய தங்கச்சியையும் கொலை பண்ண பாக்குறீங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டா தங்கச்சோடைய சொத்து மொத்தம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு எனக்கு பணத்துக்கு எல்லாம் எந்த குறையுமே கிடையாது என்னுடைய பையன் நல்லாவே சம்பாதிச்சு இருக்கான் தேவையான அளவுக்கு நானும் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் இப்படி இருக்கும் போது அந்த சொத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ போயிட்டு நாதி ராவ் கிட்ட சில பல கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு நீ அந்த கேடி ஓட பையனை லவ் பண்ற கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போற இல்லையா அப்படி இருக்கும்போது உன்னுடைய அக்கா இந்த நிலைமையில இருக்கும்போது கூட வந்து பாக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு கண்டிப்பா வரேன்னு இருக்காரு ஆனா என்ன வர கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னா டைம்லாம் ஒன்னும் ஆகாது உன்னுடைய அக்காவை கொலை அந்த பையன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி சொல்றீங்க அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அவன் இந்தியா வரவே இல்ல இந்தியா வந்திருந்தா கண்டிப்பா முதல்ல எனக்கு கால் பண்ணிருப்பான் அது மட்டும் இல்லாம எதுக்காக என்னுடைய அக்காவை அவன் கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது எல்லாமே சொத்துக்காக தான் உன்னுடைய அக்காவை கொலை உன்னுடைய அக்கா பேர்ல இருக்க எல்லா ஜானகியம்மாவுடைய சொத்தும் உன்னுடைய பேருக்கு வரும் அவன் தானே எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு சொத்து கிடைச்ச மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு போது கிடையவே கிடையாது அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கோவப்படுறாங்க சரி அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னா வேற யாரு பண்ணிருப்பா உன்னுடைய அக்காக்கு வேற யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டர் விஜய் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியூருக்கு போயிருந்தேன் அந்த ப்ரோக்ராம்க்கு இவனும் வந்திருந்தான் வந்தவன் சும்மா இருக்காம நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா வர்ணிக்க ஆரம்பிச்சான் அது மட்டும் இல்லாம அவனுடைய போன்ல என்ன போட்டோ எடுக்க ஆரம்பிச்சான் இதை பார்த்துட்டு எங்க அக்கா கோவப்பட்டு அவனை சமையா அசிங்கமா திட்டி அவமானப்படுத்தி போனை புடுங்கி உடைச்சி போட்டு அவன் அங்க வந்து போ சொல்லிட்டா இதனால என்னுடைய அக்கா மேல அவன் கண்டிப்பா ரொம்ப கடுப்புல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் எதர்ச்சியா என்னுடைய அக்காவை ட்ரெயின்ல பார்த்தவனே கொலை பண்ணிட்டான் போல அப்படின்னு போது இது கொஞ்சம் புது தகவலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கிளம்பி போயிட்டு அந்த பையனை புடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவனுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு அவன் வந்துட்டு அரை மயக்கத்துக்கு போயிட்டான் இப்போ விசாரிக்கும் போது அவன் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆமா இல்ல நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு நம்பர் வாங்கினா பாத்தீங்களா இந்த பொண்ணை எதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ என்ன அசிங்கப்படுத்தினே அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இங்க பாரு என்கிட்ட வந்து சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத ஒழுங்கா இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொன்னா ஓடி போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை புடிச்சு அடிச்சு அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது அந்த சமயத்துல அந்த லேடி டாக்டர் வந்து அட பைத்தியம் முடிச்சு வெட்டுக்கிளி என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணை குழப்ப பண்ணிட்டு என்ன ஜெயிலுக்கு போக போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க வந்து கூட்டிட்டு போயிருக்கா இந்த விஷயம் தான் ஆச்சு நான் அந்த பொண்ணை கொலை எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றான் இவனுக்கும் ஒன்னும் தெரியாது அப்படின்னா யார் தான் நாதியாவை கொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது நாதியா கொல்லப்பட்ட அன்னைக்கு நைட்டு அந்த நாதியா ஸ்டே பண்ணிருக்கா பாத்தீங்களா அந்த வீட்டுல இருந்து ஒரு காரு கிளம்பி இருக்கு போன காரு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாரு கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ வந்து தான் இந்த நாதியாவை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் ஏன்னா கோயம்புத்தூர் வந்தா மட்டும்தான் நாதியாவை கொலை பண்ண முடியும் சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஊர் முழுக்க திகழுங்க அன்னைக்கு கரெக்டா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது அந்த எஸ்ஐ தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு என்னுடைய மாட்டுக்கு மேல ஒரு கார் ஏறி போச்சு அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய மாடே இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எப்போ

சரி ஓகே இந்த பாதை எங்க போயிட்டு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஒரு காட்டு குளம் ஒண்ணு இருக்கு அந்த குளத்து கிட்ட போயிட்டு முடியும் யாரு போனாலும் கண்டிப்பா திருப்பி இந்த வழியில் தான் வந்தாகணும் சொல்றாரு அது ஒரு மாதிரி சொல்றாரு இந்த விஷயத்த இந்த எஸ்ஐயோ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோ டீமோட வந்து அந்த குளத்துக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்றாரு தேடி பார்த்தா காணாம போன கன்னு காணாம போன போனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் உள்ளுக்குள்ள இருக்கு இத பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகல இதான் இங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாரு போல கொலகாரம் யாரு அப்படின்னு கூட கெஸ் பண்ணி வச்சிருக்காரு போல பாலக்காடுல இருந்து சென்னைக்கு போற அதே ட்ரெயின்ல பஸ்ட் கிளாஸ் கோச்சில டிக்கெட் போடுங்க அன்னைக்கு யாரெல்லாம் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணாங்களோ எல்லாருமே இருக்கணும் அவங்க மட்டும் இல்லாம நான் யாருமே எல்லாம் அவங்களும் அந்த கோச்சில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரெயின புக் பண்ணிட்டு அதே ட்ரெயின்ல கிளம்புறாங்க இப்போ நம்ம ஹீரோ ட்ரெயினுக்குள்ளவே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிச்சா நம்ம ஹீரோவால பெருசா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அந்த நாதிரா இருக்காங்க பாத்தீங்களா இவங்க சோகமா அந்த படிக்கல நின்னுட்டு வர்றாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்றாங்க சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அன்னைக்கு நாதியா கால் பண்ணது உங்களுக்கு தானே அந்த டீச்சருக்கு கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஆமா எனக்கு தான் கால் பண்ணா நாங்க நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு போது நூத்தி ஒன்பது நிமிஷம் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நாங்க என்னமோ பேசணும் அதெல்லாம் ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க பொய் சொல்லாம உண்மைய சொல்லு அன்னைக்கு நாதியா ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல ட்ரெயின் நிக்க போது ரெண்டு மணி நேரம் கண்டிப்பா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கு போன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பொண்ணு சொல்லிருப்பா இருப்பா சொன்னாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சொன்னா அப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா அப்படின்னா நீ எதுக்காக உங்க ஸ்டேஷன்லயே குடும்பத்தோட அந்த டீச்சர் அதுக்கப்புறம் இந்த கேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணீங்க நீங்க இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வர வெறும் முப்பது நிமிஷம் மட்டும் தான் ஆகும் கார் எடுத்தீங்க அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போலாம் எதுக்காக ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணீங்க நீங்க ஏதோ தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் தப்பாவே கிடையாது நீங்க தான் தப்பான பார்வை பார்வையில பாக்குறீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு நானா நான் எதுக்காக அவளை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது வசமா மாட்டிக்கிட்ட இதுக்கப்புறம் போய் சொல்லி எந்த பலனுமே கிடையாது நீதான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க நீ அந்த காரை ஓட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருந்த எல்லாருமே பாத்துருக்காங்க முதல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது அந்த டீச்சரு அதுக்கப்புறம் அந்த கேடி கூடவே இன்னொரு பையன் போயிருக்கான் நீ மட்டும் போகாம ரொம்ப நேரம் கழிச்சு தான் திரும்பி வந்திருக்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீ ஸ்டேஷன்க்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரி விசாரிச்சு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே தாண்டி கொலகாரி நாதிரா கிடையாது நாதியா அப்படின்னு போது நமக்கே தூக்கி வாரி போடும் என்னது தங்கச்சிக்காரி கொலகாரி கிடையாது அக்கா காரி தான் கொலகாரியா அப்படின்னா இங்க நிக்கிறது தான் அக்கா காரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம ஹீரோ செம்மையான ஒரு ட்விஸ்ட குடுப்பாரு நாதிரா பல்லுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி கட்டிருப்பா அந்த கம்பிய வந்துட்டு இந்த பொண்ணு புடுங்கி அவளுக்கு அதுக்கேத்த மாதிரி மாத்தி போட்டிருக்கா அந்த கம்பிய புடுங்கி எடுக்கும் போது ஒரு பல்லு கீழே விழுந்துருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோடைய டீம் பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காங்க நாதியா உடைய பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் நாதிரா உடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ் நம்ம ஹீரோ நடுவுல ஒரு நாள் இந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி அந்த கேடியுடைய பையனை பத்தி பேசும்போது இந்த பொண்ணு செமையா அதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுடைய மூக்குல ரத்தம் வந்திருக்கும் அந்த ரத்தத்தை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சி தூக்கி போட்டு போயிருப்பா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்ணிருப்பாரு அந்த பாயிண்ட்லயே நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு இவ தங்கச்சி காரி கிடையாது அக்கா காரி தான் அக்கா காரி தான் தங்கச்சி காரியை கொலை பண்ணிட்டா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா போல அந்த பிளான கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோ இது வரைக்கும் வந்திருக்காரு இப்போ விசாரிச்சுட்டு இருக்காரு ஒழுங்கா உண்மைய சொல்லு என்ன விஷயம் ஆச்சு இதுக்கப்புறமும் மறைக்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு போது ஆமா நான் தான் கொலை பண்ண அதே போல நான் வந்துட்டு நாதிரா கிடையாது நாதியா தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா இல்லையா அந்த கேடியோடைய பையன் அவனை நான் தான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ண நான் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருமே என்ன கண்டுக்காம இவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பரமா இருந்தாங்க அந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல எனக்கு அந்த கேடியோடைய பையன் வேணும் அப்படின்னா கொலை

இருக்காங்க அப்படி புடுங்கும் போது பல்லு கொட்டிருக்கு கத்திய வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு கத்தி அங்கேயே தூக்கி போட்டு இங்க இருந்து கிளம்பி இருக்காங்க முக்கியமா நாதிரா வரும்போது அந்த புர்கா போட்டு வந்திருக்காங்க அந்த புர்காவையும் கட் பண்ணி எடுத்துட்டு இவங்களுடைய கன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்துல போட்டு வந்திருக்காங்க ஏன்னா இது திருட்டுக்காக நடந்த குளம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்மள பார்த்து தங்கச்சி காரி நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுல ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த கம்பியும் கட்டிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரா இந்த எல்லா விஷயத்தை பத்தியுமே நீ கல்யாணம் பண்ணிக்க போற நீ காதலிக்கிற அவங்க கிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு போது வேணா அவங்க கிட்ட சொல்லாதீங்க அதை என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து குதிக்க பாக்குற நம்ம ஹீரோ கைய புடிச்சு காப்பாத்தலாம் ட்ரை பண்ணும் போது அங்க அங்க அந்த போஸ்ட் கம்பம் வரும் பாத்தீங்களா அந்த கம்பத்துல இந்த பொண்ணுடைய மண்டை இடிச்சு இந்த பொண்ணு இறந்து போறா இந்த டைம்ல அந்த எஸ்ஐ வந்து அந்த தங்கச்சிக்காரிய காணும் அப்படின்னு போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு போது அடி இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டே உள்ளுக்குள்ள போறாரு அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலா இன்னைக்கு தான் நாதியா கொல்லப்பட்ட ராத்திரி அப்படின்னு சொல்றாரு இந்த படத்துடைய டைட்டில சொல்றாரா மக்களே கடைசியா நம்ம பிரித்திவராஜை காமிக்கிறாங்க இவர் தான் அந்த கேடி உடைய பையன் பயங்கரமான பாடகர் இவருக்கிட்ட நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு என்ன உண்மையா லவ் பண்ண இந்த பொண்ணை நான் கைவிட மாட்டேன் கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாதி ராவை அப்படியே தள்ளிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க என்ன மக்களே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன முடியே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரே படத்துல மூணு கொலை மூணு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணிட்டாங்க இந்த படம் உங்களுக்கு புடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க முக்கியமா நான் எப்படி சொன்னேன் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க ஒண்ணுக்கு அஞ்சு நாலு மூணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணா கொடுக்கலாம் பாப்போம் எத்தனை பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே Bye.